So, good morning students. இப்ப பார்க்க கூடியது 12th English active voice passive voice unit 3 ல வரக்கூடியது. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த question number 6 வரைக்கும் பார்த்தோம். இப்ப பார்க்க கூடியது question number 7. Sophia sold her old car to Selvi. Sophia sold her old car to Selvi. So, what is given is active voice அப்படிங்கிறது தெரியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா sold அப்படிங்கிறது சிங்கிள் வேர்ப். இந்த மாதிரி சிங்கிள் வேர்பு டபுள் வேர்பாக மாறும். பாசிவ் வாய்ஸில் வந்து டபுள் வேர்பாக மாறும். அப்போ சோல்டு அப்படிங்கிறது ஒன்றா வாஸ் சோல்டு அப்படின்னு வரும், அல்லது வேர் சோல்டு அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து ரூல்ஸு. இப்போ இந்த சோஃபியா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹேர் ஓல்டு கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. அப்போ திருப்பி எழுது, ஹேர் ஓல்டு கார் ஹேர் ஓல்டு கார் வாஸ் சோல்டு தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா இது வந்து சிங்குலர், ஓல்டு கார் ஒன்றாவது தான் சொல்கிறாங்க, அப்போ சிங்குலர். ஸோ ஹேர் ஓல்டு கார் வாஸ் சோல்டு. இங்கே கண்டிப்பாக நம்ம என்னென்னு போடுவோம், பை அப்படின்னு சொல்லி போடுவோம். பை சோஃபியா டு செல்வி. ஸோ இங்கே ரூல்ஸ் படி ஒரு சிங்கிள் வேர்பு டபுள் வேர்பாக மாறிடுச்சு, இந்த மாதிரி மாறினா இது வந்து பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் டச் த எலக்ட்ரிக் ஒயர் வித் பேர் ஹேண்ட்ஸ். இந்த வித் பேர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கிறோம். இப்போ டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி வந்தால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இப்போ வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இது பார்த்தோன்னே தெரியும், டோன்ட் டச் த எலக்ட்ரிக் ஒயர் ஆக்டிவ் ஒயர், எலக்ட்ரிக் ஒயரை டச் பண்ண கூடாது. அப்போது இதை பேசிவ் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா லெட் அப்படின்னு சொல்லி பிகின். ப்ரீவியஸ் கிளாஸில் இது நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய ரூல்ஸ் வந்து லெட் ப்ளஸ் பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் இல்லையா. ஸோ லெட் அப்படின்னு எழுதிட்டு இப்போது பி போட்டு தேர்ட் ஃபார்ம் என்ன டச்சுடுன்னு இருக்கும். பட் இடையில நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து கொண்டு வரணும். அந்த சப்ஜெக்டு இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். ஸோ எப்படி எழுதிடலாம், சப்ஜெக்ட் என்ன, த எலக்ட்ரிக் ஒயர். ஸோ லெட் த எலக்ட்ரிக் ஒயர் இங்கே வேணா பி டச்சுன்னு எழுதிக்கிறோம். ரூல்ஸ் என்ன, லெட் போட்டோம் பி போட்டோம் தேர்ட் ஃபார்ம் போட்டோம். பட் இங்கே வந்து டோன்ட்னு இருக்குது, டோன்ட்னு இருக்கிறப்ப நம்ம நாட்டுங்கிறத கொண்டு வரணும் இடையில. ஸோ லெட் த எலக்ட்ரிக் ஒயர் பி நாட் டச், தென் யூஸ்வலாக நம்ம பை அப்படிங்கிறத போடணும். பை சாரி அது தேவையில்லை, லெட் த எலக்ட்ரிக் ஒயர் பி நாட் டச் பை போடாமல் இட் இஸ் ஆப்வியஸ் இட் இஸ் பேசிவ் வாய்ஸ் வித் பேர் ஹேண்ட்ஸ். ஸோ லெட் த எலக்ட்ரிக் ஒயர் பி நாட் டச் வித் பேர் ஹேண்ட்ஸ். ஸோ நம்ம ரூல்ஸ் படி லெட் வந்துடுச்சு, தென் பி ஆல்சோ ரிட்டன் தேர்ட் ஃபார்மும் வந்துடுச்சு. இங்கே டோன்ட் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணி இதுலேயுமே நம்ம இந்த நாட் இங்கே எழுதுறத விட இங்கே எழுதுறது பெஸ்ட்டு. லெட் த ஒயர் நாட் பி டச்சு வித் பேக் ஹேண்ட்ஸ். இன்னும் கூட எப்படி பெட்டராக எழுதலாம் அப்படின்னா, நான் இதுலேயே இந்த நாட்டை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இது இன்னும் கொஞ்சம் கரெக்டு ஃபார்மாக இருக்கும். ஸோ லெட் எலக்ட்ரிக் ஒயர் நாட் பி டச்சுடு வித் பேர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த நாட்டை வந்து இந்த சப்ஜெக்டுக்கு தொடர்ந்து அப்படியே இந்த நாட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். இன்னும் கூட பெட்டராக எழுதணும் அப்படின்னா, இதுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் அனதர் ஃபார்ம் ஆர் இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ரைட் யூஆர் யூஆர் டோல்டு. இந்த டோன்ட்னு இருக்குல்லையே அதை அப்படியே என்ன திருப்புற, நாட் டு யூஆர் டோல்ட் நாட் டு டச். இது இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டச் த
electric wire with bare hands. ஸோ இதில் நம்ம என்ன ரூல்ஸ் வந்து என்னென்னு வேணால் பார்க்கலாம். நம்ம அடிஷ்னலாக சேர்த்துனது யுவர் இன்னும் கூட பெட்டராக எழுதணும்னா இந்த டோல்டுக்கு பதிலாக அட்வைஸ்டு அல்லது வார்ன்டு, அட்வைஸ் பண்ண மாட்டோம் நம்ம, என்ன பண்ணுவோம், வார்ன் பண்ணுவோம், எலக்ட்ரிக் வயரை கையில் தொடாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவோம். ஸோ யுவர் வார்ன்டு. ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக புதுசாக போட்டது வந்து யுவர் வார்ன்டு. அதே மாதிரி இந்த டோன்ட் அப்படிங்கிறது என்னவோ மாறிச்சு, நாட்டு, அவ்வளோதான், மீதி அப்படியே எழுதலாம். ஸோ உங்களுக்கு இந்த லெட் அப்படிங்கிறது கன்ஃபியூசபிளாக இருந்தால் யூ கேன் யூஸ் திஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. ஸோ யூ ஆர் ரிக்வஸ்டட், யூ ஆர் ஆஸ்க்டு, யூ ஆர் டோல்டு, டோன்ட் அப்படிங்கிறத அப்படியே நாட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கொஸ்டின் நம்பர் 9, ஐ கேனாட் அக்ரி டு யுவர் ப்ரப்போசல். இது சேஞ்ச் வாய்ஸில் வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்பை வந்து ஃபர்ஸ்ட் வேர்ப் என்ன, கேன், அதுக்கப்புறம் அக்ரி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ கேன் ப்ளஸ் அக்ரி இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் கண்டிப்பாக இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஸோ கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் இது ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா யூ கேன் ரைட் கேன் பி தென் தேர்ட் ஃபார்ம். இதுதான் வந்து பேசிவ் வாய்ஸாக வரக்கூடிய ரூல்ஸ். ஸோ கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது கேன் பி தென் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த கொஸ்டினில் முதல்ல சப்ஜெக்ட் எது, ஐ, தென் ஐ கேனாட் அக்ரி டு யுவர் ப்ரப்போசல், இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ யுவர் ப்ரப்போசல் அப்படிங்கிறது அப்படியே திருப்பிக்க, இப்போ நம்ம பேசிவ் வாய்ஸில் எழுத போகிறோம். ஸோ யுவர் ப்ரப்போசல் ஸ்ட்ரக்சர் படி என்ன எழுதணும், கேன் ப்ளஸ் நாட் வந்து ஆஸ் யூஸ்வல் எழுதிக்க, பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் என்ன, அக்ரீடு, அக்ரீடு. ஸோ யுவர் ப்ரப்போசல் கெனாட் பி அக்ரீடு, கண்டிப்பாக என்ன போடணும், பைன்னு போடணும், ஐ என்னவா மாறும், மீ அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ யுவர் ப்ரப்போசல் கெனாட் பி அக்ரீட் பை மீ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கைண்ட்லி கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம், அசைன்மெண்ட்டை டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணு, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இதை நீ பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். பிஃபோர் தட் இந்த கைண்ட்லி அப்படிங்கிறது ப்ளீஸ்க்கு ஈக்குவல், ஓகே. ஸோ இந்த மாதிரி வரப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி, நம்ம லெட் மீக்கு பதிலாக யூஆர் அட்வைஸ்டு, யூஆர் ரிக்வஸ்டட்னு எழுதுறோம்ல, அட் த சேம் வே யூஆர் ஃபாலோயிங், யூஆர் ரிக்வஸ்டட் ஆர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வந்துட்டாவே பேசிவ் வாய்ஸ் தான். ஆர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், ரிக்வஸ்ட் பண்ணப்பட்டீர்கள், அப்போ ஆர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ டெஃபினட்டாக இது என்ன வாய்ஸ் நமக்கு, பேசிவ் வாய்ஸை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் ரிக்வஸ்டட், இந்த கன்ஜஷன் யூ டூ அப்படிங்கிறத மோர் இம்பார்ட்டன்ட், இந்த டூ இல்லாமல் இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ யூ ஆர் ரிக்வஸ்டட் டு கம்ப்ளீட், இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிட வேண்டியதான், டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம், அவ்வளோதான். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சென்டென்ஸ். இந்த மாதிரி இம்பரேட்டிவ் ஃபார்மில் ஆர்டர் இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ யூஆர் ஆஸ்க்டு, யூஆர் ரிக்வஸ்டட், யூஆர் வாண்ட், யூஆர் டோல்டு இந்த மாதிரி எழுதிட்டு இந்த கண்டிஷன் டூ அப்படின்னு போட்டிங்கன்னா இது அப்படியே பேசிவ் வாய்ஸாக சேர்ந்து.